நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு பேட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அசசர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஃபில் பண்ணுறத பற்றி காலப்போக்கில் தான் ஆலோசனை மேற்கொள்ளப்படும்ன்றதே அமைச்சர் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க அண்ட் ப்ராசஸில் இருக்குன்றதையும் சொல்லியிருந்தாங்க இப்போ இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸாம் நடத்துறதுக்கு கோரிக்கை வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி இல்லை இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் வர பெல்லை கனியும் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆல்ரௌண்டர் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் சேனலில் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அடிஷ்னல் இன்கம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம் ஸோ அதுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா அப்படின்றது மாதிரியும் யோசிச்சிருப்போம் ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது டீச்சராக கூட இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா பெர் மந்த் சேலரி தேர்ட்டி தௌசண்ட் குறையாம சம்பாதிக்க முடியும் ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்பை எடுத்து பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்கள்ட்ட டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் சேர் பண்ணிங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேம் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ நேற்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சார் அவர்கள் வந்து செய்தியாளரிடம் பேட்டி கொடுத்த போது அதில் ஒரு செய்தியாளர் என்ன கேட்டார்னா மின்வாரிய காலி பணியிடங்களுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்காங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தேர்வு வைக்கலாமா இல்லை புதுசாக அப்ளிகேஷன் எடுக்கலாமான்றதை நிதிநிலைக்கு ஏற்ப வந்து ஆலோசனை பண்ணப்படும்ன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ப்ராசஸில் இருக்குன்றது மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு கோரிக்கை வைக்கிறது மாதிரியான ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நேற்று செய்தியாளர்களிடம் அமைச்சர் சார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோ கிளிப்பை இப்போ அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் பேலன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு அது தப்பு கொடுக்கணுமா இல்லை என்னன்றது தெரியாமல் சார் அந்த கட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் எடுத்துட்டு இப்ப இப்ப மற்ற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வரப்பட்ட அப்ளிகேஷன்ல எடுக்கிறதா இல்ல புதிதா வந்து புது அப்ளிகேஷன் கேட்கறதாங்கிறத இனி துறைதான் அந்த விசாரணைகளை முடிச்சு அப்புறம் பண்ணனும் கடந்த காலங்களில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன அந்த நடைமுறைகளை இப்ப தொடர்ந்து செயல்படுத்துறதால் அந்த நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படுகிறார் என்பது காலப்போக்கில் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் நிதிநிலைக்கு அது முடிவு எடுக்கணும் அமைச்சர் அவர்கள் இப்ப செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்திருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விரைவில் நிரப்பப்படும் ஸோ ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இப்படி ஒரு மோசமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்றதா இல்ல புதுசா வந்து அப்ளை பண்ணி ஆட்கள் தேர்வு பண்ணலாமா அப்படின்றது மாதிரி ஏன்னா இப்படி ஒரு அப்டேட் இருக்கதா சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ணவங்களா இந்த மந்த் எக்ஸாம் வரும் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரொம்ப கவலையாக இருந்திருக்க மாட்டாங்க பட் இப்போ இப்படி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ இந்த அப்டேட் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர இதுக்கு கோவப்படுறதுக்கு வேலை இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறதுக்கு கோரிக்கை வைக்கிறது மாதிரியான ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அது என்னன்னா ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கஷ்டங்கள் கடந்த ரெண்டு வருடங்களாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படிச்சுட்டு எவ்வளோ இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் நிறைய பேர் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை ரிசைன்மெண்ட்டு இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேராக்ராஃப் மாதிரி வந்து டைப் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் எடுத்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை டாக் பண்ணி என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த முயற்சியையும் எடுத்து பார்ப்போம் ஏதாவது பாசிபிள் ஆகும் ஏன்னா டோட்டல் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ ரெண்டு லட்சம் பேர் அந்த விடிய வீடியோ பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஐந்தாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர்னால இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றதும் தெரியும் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் பேர்கிட்ட கமெண்ட் பண்ணீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள்ஸ் இருக்கு இத்தனை ஃபோட்டோஸையும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணுறப்ப ஸோ அதிகமாக டேக் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் ஒரு நூறு ஃபோட்டோஸ்னாலும் படிச்சு பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக படிச்சு பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா அவ்வளோ டேக் பண்ணியிருக்கப்ப படிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்லையும் உள்ளே போயிட்டு செக் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ பேர் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுக்க முடியும் இது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவை மற்றவங்க நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்ல வேணாம் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ண சொல்ல வேணாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொசீஜரை மட்டும் அவங்கள பண்ண சொல்ல ஏன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னிட்ட கால் பண்ணுறப்பயோ அண்ட் நீங்கள் காத்திருக்கிறத வச்சு எனக்கு வந்து அது புரியுது பட் அங்கே இருக்கவங்களுக்கு அது புரியாது அதை நம்ம தான் வெளிப்படுத்தணும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பண்ணக்கூடியதில் தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தரல இந்த சேனல் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறது உங்களுக்காக நானும் இப்போ வந்து போகிறாருன்னா ஆல்ரெடி கேங்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ஒரு நிலமை ஏற்பட்டுச்சு ஸோ அவங்களுக்கே எக்ஸாம் வச்சு இப்போ அவங்களுக்கு போஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க பட் இப்போ அடுத்து மாட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசசர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாட்டிட்டு எல்லாருமே முழிச்சிட்டு நிற்கிறாங்க அதை பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னா உங்களால் தான் முடியும் உங்களுக்காக கிரியேட் பண்ண சேனல் உங்களுக்காக நான் போகிறார் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் லைக் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே சேம் ப்ரொசீஜரை உங்களை பண்ண சொல்லுங்கள் பை